இங்கதானா இந்த அட்ரஸ் மாதிரி வந்திருக்கோமா? இன்னும் கரெக்டா இருக்கு. நீ எப்படி எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, மாங்க போயிடுவோம். ஏங்க நீங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவரா? பார்த்தா எப்படி தெரியுது? ஒத்து ஊதுற மாதிரி தெரியுது. ஹலோ, நான் ஏன் இந்த சத்திரத்து மேனேஜர். மேனேஜரா? வணக்கம் சார். வணக்கம் சத்யா. நான் சொல்ல சார் தான் மேனேஜர்னு. ஏன் சார் இன்னைக்கு இங்க கல்யாணம் கிடையாதா? என்ன பாயுது, இந்த மாசத்துல யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இன்னும் மூணு நாள் கழிச்சுதான் முதல் முகூர்த்தமே ஆரம்பிக்க போகுது. என்ன இப்படி சொல்றாரு சார்? என்ன பொய்யா சொல்ல போறாரு? ஏங்க நிஜமாவே இன்னைக்கு யாரும் சத்திரம் புக் பண்ணலையா? இல்லப்பா, இதுல போட்டிருக்குட. என்ன கரெக்டா தானே இருக்கு? அட நிஜ கல்யாணம் பத்திரிக்கை மாதிரியா இருக்க. மாதிரியா? அப்ப அந்த ஆள் கொடுத்தது பொய்யான பத்திரிகையா? இந்த காலத்துல ஏமாத்தத்துக்கு எவ்வளவு வழி இருக்க, இதுல இது ஒரு வழி. அயோக்கியத்தனமா இருக்குத. முன்பன் தெரியாத ஒருத்தன் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி என்கிட்ட பணத்தை வாங்கி பத்திரிகை கொடுத்து ஏமாத்திருக்கா? எதுலுமே உங்களுக்கு யோசனையே கிடையாது. ஏமாந்து போறதுக்குமே பிறந்திருக்கீங்க நீங்க. போட்டோ விடுங்கம்மா, வீட்டு கழிச்சிட்டு போய் நல்ல புத்தியில உரைக்கிற மாதிரி நாலு வார்த்தை திட்டுங்க. சும்மா ஐயா, உஷா கல்யாணத்துல சாப்பிட போறேன் சொல்ல, வீட்டுல சமைக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? பக்கத்துல வேற எங்கேயாவது கல்யாணம் நடக்குதா? ஏன் அங்க போய் சாப்பிட போறீங்களா? இல்லீங்க, ஒருவேளை ஒரு சத்திரத்தை மாத்தி இருந்தா அதுக்காக கேட்டேன். அங்க போய் விசாரிக்கலாம்ல. யோ, இந்த மாசம் இந்த கல்யாணம் கிடையாதுன்னு சொன்னேனே. எனக்கு போதும், ஒரு இடத்துல மானம் போனது. வாங்க வீட்டுக்கு போலாம். மறுபடியும் அந்த மாயவர சீதாராமன் நான் பார்த்தேன், அவனை தொலைச்சு கட்டுறேன். இவா கவலைப்படாம போங்க, நானும் இந்த விஷயத்தை சத்திரத்து மேனேஜர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். மேனேஜரா? யோ, நீ தானே என்கிட்ட மேனேஜர் சொன்ன? நான் இந்த சத்திரத்துல லைட்டு மைக் எல்லாம் போடுறவங்க. லைட்டு மைக் போடுற என்கிட்ட மேனேஜர் போய் சொன்னேன். உங்க முகத்தை பார்த்தா ஏமாற முகமா தெரிஞ்சது. அதான் நான் சும்மா தமாஷா ஏமாத்தி பார்த்தேன். வேற யாராவது வந்து உங்களை ஏமாத்துறதுக்குள்ள வீட்டுக்கு போறோம். வாங்க போறோம். யா ஒரு பத்திரிக்கை வச்சிருக்கேன், அது போகணும். என்ன வேணுமா? போதும் போதும். அவமானம் நடந்தது நினைச்சா அங்கேயும் ஓன அழுது போல இருந்து தெரியுமா? அழுதுக்க வேண்டியதான். நானும் அழுதுதான் பார்த்தேன். அந்த சமயத்துல கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி இருந்து அப்புறம் வராம ஏமாத்திருச்சு. அதுவும் அவன் ஏமாத்திருச்சு. புருஷன் பொண்ணுக்குள்ள இதெல்லாம் சகஜம்டா. இப்படிதான் நேற்று பாரு, எங்க வீட்டுல சாம்பார்ல கொஞ்சம் உப்பு கம்மி. ஓ, பலாருன்னு ஒரே வர உனக்கு அடிவே கிடையாது. பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா? அடிச்சது அவடா, அடி வாங்கினதுண்ணா. ஆமாண்டா, இதுல ஒரு பயங்கர டெக்னிக்கலா வேலை பண்றா. எப்படி? அதாவது என்ன அடிக்கும் போது ஐயோ ஐயோ கத்திக்கிட்டே அடிப்பா. அதாவது வெளியில இருந்து பாக்குறவங்க நான் அவளை அடிக்கிற மாதிரி இருக்கணுமா? அடி வாங்குறதுல ஆம்பளை பொறுத்துருக்கா. நீ ஏன் அவனை அடிக்கிற? சும்மா இருங்கடா, என் விஷயத்த சொல்ற. நீ அந்த ஆளை எங்க மீட் பண்ண, எப்படி ஏமாண்டா சொல்ற? அன்னைக்கு நான் சம்பளத்தை வாங்கி பர்சல வச்சுட்டு ஸ்கூட்டர் எடுத்து ஸ்கூட்டர் ஸ்டாண்டுக்கு போனேன். அப்போ ஒரு ஆள் வந்தாரு, பச்சை சட்டை நரமுடி, என் பேர் மாநகர சீதாராம. காட் பிளஸ் யூ சார். உங்களால எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சார்? அவன் ரிட்டையர்ட் மேம், என் குடும்ப வாழ்வு கட்ட குடும்பம் சார். மாநகர ரயில்வே டிராக் தெரியுமா? அது ஓரளவு 25 வீடு உங்க சொந்தமா இருக்குது. ஏதோ குடும்பத்தாரா வரமா எல்லாமே இப்ப கோர்ட்ல இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சார்? ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க சார். எங்க அக்கா கொஞ்சம் சரளான பேரு, வயசு 24 ஆகுது. குழந்தைகளில் மோகன் ஒரு ஜாதகம் பொறுத்திருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடு விட்டேன், கொஞ்சம் பணம் வரையுது. ஓ, பிச்சை எடுக்கிறதுல ஒய்யாரமா? உடம்பு கை கால நல்லா இருக்குல்ல, உழைச்சு சம்பாதியா சார்? நீங்க படம் இருக்கணும்னு பரவாயில்ல, ஆனா இந்த பிச்சைக்காரன் வச்சு கேவல் இருக்காங்க சார். நான் அந்த காலத்துக்கு இன்டர்மீடியன் சார், வெள்ளக்காரன் கம்பெனியில 10 வருஷம் நான் வேலை பார்த்திருக்கேன் சார். உங்க ஆபீஸ் அக்கௌண்ட் சுப்பிரமணியம் இருக்கானே, அவன்கிட்ட என்ன பத்தி கேட்டு பாருங்க சார். உங்க ஆபீஸ் பஞ்சாட்சரம் எனக்கு ஒரு விதத்துல கூறத்து விடங்க சார். அதெல்லாம் அம்பது நூறு கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. நான் யாருமே இவ்வளவு கேவலமான அப்ப எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் என் உயிரை எடுக்கிறீங்க? போங்க சார். உங்களுக்கு ஒரு தங்க இருந்து அவருக்கு ஒரு கால் ஊனமா இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சடனா வந்து வலிமையான ஊனம் சார். நீங்க பணம் இருக்கு இல்லையானு பரவாயில்ல,
அடிக்கடி காட் பிளஸ் யூன்னு சொல்லுவானா? மாயவர ரயில்வே ட்ராக் ஓரமா 25 வீடு சொன்னானா? அந்த பொண்ணு பேர் சரளான்னு சொன்னானா? அதே ஆள்தான். 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் காய்கறி வாங்கிட்டு இருக்கும் போது 10 ஜிப்பா வெள்ள வெஷ்டி சைட்ல ஜோல்னா போய் கண்ணாடி போட்டுக்கிட்டு சுழி முடியோடு ஒரு ஆள் வந்தான். அக்கா பொண்ணு கல்யாணம்னு ஒரு குறை அழுது எவ்வளவு கண் கலந்து வச்சு 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனான். அவன் பேரு தஞ்சாவூர் தனிராஜன். அப்படி பார்த்தா நீ சொல்ற ஆளும் நான் பணம் கொடுத்த ஆளும் ஒண்ணுதான். ஆனா அடையாளம் வித்தியாசப்படுது. என்கிட்ட கும்பகோணம் குப்புசாமி சொல்லி பணம் வாங்கினாரு, என்கிட்ட விழுப்புரம் விஸ்வநாதன் சொல்லி பணம் வாங்கிறா, என்கிட்ட மதுரை மல்லசாமி சொல்லி பணம் வாங்கிட்டாரா, எங்கிட்டயும் மாயிரம் ரயில்வே ட்ராக் வரணும் 25 வீடு இருக்குன்னு சொன்னாரா, எங்கிட்ட கூட பொண்ணு பேர் சரளான்னு சொல்லி சொன்னாரு. நம்ம எல்லாரும் ஏமாந்தது ஒரே ஆளுக்கு தான். எப்படி தீர்மானமா சொல்றேன்? நீ சொல்ற ஆளுக்கும் நான் சொல்ற ஆளுக்கும் அடையாளம் வித்தியாசப்படுது. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவன் பிக்க மாத்திரம், கண்ணாடிய மாத்திரம், பேரை மாத்திரம், டிரெஸ் மாத்திரம். ஆனா பொண்ணு பேர் சரளா. வாயூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் 25 வீடு, காட்லெஸ் யூ, அதெல்லாம் மட்டும் மாத்தாம சொல்றான். நான் நினைக்கிறேன் நம்ம ஆபீஸ்ல கூட நிறைய பேர் அவங்க கிட்ட ஏமாத்திருப்பாங்க. நாளைக்கு ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன். லிஸ்ட் எடுத்து யார் யாரெல்லாம் துட்டு கொடுக்கலையோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஆளுக்கு கொடு. படம் மடைய அதை மாத்திரம் என் கையில மாட்டட்டும். அவனை என்ன பண்ற? இப்ப என்ன விழ வச்ச வில்லன் அவால போட்டு என்ன சாப்பிடுவானா? ஒரு நிமிஷம் இந்த நோட்டீஸ் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். என்ன நோட்டீஸ் இது? ஆதரவு இல்லாத பெண்களுக்காக நான் ஒரு ஹாஸ்டல் நடத்துறேங்க. அதாவது அவங்க இந்த பிளாஸ்டிக்லயே பை கூட சேர் இதெல்லாம் செய்யாங்க. நீங்க ஏதாவது டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக்லயே பை ஃப்ரீயா கிடைக்குங்க. நான் பணம் கொடுத்தா எனக்கு ஃப்ரீயா பிளாஸ்டிக் பை கிடைக்கு. அந்த டெக்னிக் எல்லாம் நமக்கு வேணாங்க. இந்த இதுதானே இந்த கல்யாண இன்விடேஷன் மாதிரி? இதெல்லாம் நான் ஏமாற தயாரில்ல. இப்படிதான் போன வாரம் ஒரு பெரியவர் வந்து கொடுத்தாரு, ஏமாந்தேன். என் முகத்தை பார்த்தாலும் ஏமாந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்க பணம் குடுக்காட்டி பரவாயில்ல, நான் இந்த அரிசி பொறுக்கி கொடுத்தது பணத்தை நான் வந்து பணம் கொடுக்க மாட்டேன் சொல்லீங்க. ஆனா நான் குடுக்கற பணம் சரியான இடத்துக்கு போய் சேரலையேங்கிற மருத்துவம் எனக்கு இருக்கு. வேண்டாம், என்கிட்ட
கெட்டவங்க சில பேர் இருக்கிறதுனால உங்களை மாதிரி நல்லவங்களையும் சந்தேகப்பட முடியாது. அதான் நல்ல நோட்டுங்க வாங்கறதே இல்லைங்க. அப்ப நான் வச்சுங்களா உங்களுக்கு அடுத்த வாரம் பிளாஸ்டிக் பை ஃப்ரீயா வரும். பிளாஸ்டிக் பை ஃப்ரீ வந்துட்டீங்களா? ஆமா, ஏன் லேட்டு? ஒரு இடத்துக்கு போனமா வந்தவன் கிடையாது. இல்ல அது வந்து ஆமா, அது ஏது அந்த பிங்க் கலர் நோட்டீஸ்? ஓ இதுவா? வாசல்ல ஒரு அம்மா சமூக சேவைக்கு சொல்லிட்டு வந்தாங்க, ஏதோ டொனேஷன் வேணும் கேட்டாங்க. பார்த்த உடனே சரியான ஃப்ராட் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் ஏமாறுறேன், பணங்களெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு தட்டி விட்டேன். அவன் பக்கத்து விட்டம்மா பாவங்க, சரியான லூசு. 50 ரூபாய் ஏமாந்துருக்கீங்க. உங்க கையில என்ன அந்தமா பாத்தீங்களா? நானே எடுத்து போறேன் நீ உள்ள போ. என் குடும்பத்தை வச்சு பார்க்கும் போது நான் உங்களுக்கு தகுதியானது இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா, நான் உன்னோட அழகா இருக்கேங்க இருக்க உனக்கு அந்த காம்பஸ் வரக்கூடாது. கல்யாணங்கிறது அவன் போட முடிச்சு அது கழுத்தோட இருக்குமா இல்ல கழுத்தே இருக்குமாங்கிறது போதானே பாக்கணும். ரவி, எங்க மாமா ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏ இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கதான் ரெண்டு வாசல் வர சொல்லிருக்கேன். நான் வந்து அருமையான ஐடியா கொடுத்தான். வேற அவரு சும்மா இருக்காது, கல்யாணம் ஆகிட்டேங்க. இதை சாப்பிட்டு மாமா கேக்குறாரு இருக்கு. ஆமாண்டா, வேலைக்கு போற கல்யாணம் சம்பாத்தியம் போடுவேன் சொல்லிட்டு மாமா 20,000 ரூபாய் வரச்சு கேக்குறாரு. ஏமா நீ என்ன சொல்ற? ஒரு பைசா கூட வாங்காம இந்த கல்யாணத்தை நீங்க தான் சார் எப்படியாவது நடத்தி வைக்கணும். சரில, உங்க அம்மா என்ன சொன்னாங்க அதையும் சொல்லிட. அம்மா என்னன்னு சொல்லி கேட்டு. சரில, அதான் பேரு சரலாவா? ஏமா உங்க மாமா பேரு மாயா சுத்தாரம். ஆமா, அந்த மாதிரி பல பேர் அவர் வச்சுப்பாரு. ஆனா உண்மையான பேரு சதாசிவம். அப்படின்னா உனக்கு ஒரு கால் ஊனம் இல்லையா? கால் ஊனமா? எனக்கா? ரெண்டு காலும் நல்லா என் கால ஊனமா கிடாது. இப்படி பொய் சொல்லி ஊரை ஏமாத்துறாரு, இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியாத? ஆமா, அவங்க அதுக்கு மேல இவர் ஒரு பக்கம் ஏமாத்திட்டுக்காருன்னா அவங்க ஒரு பக்கம் பிக் நோட்டஸ் அடிச்சு ஏமாத்திட்டு குண்டா இருப்பாங்க. அண்ணமாவா? அவங்கதான் சார். அக்காவும் தம்பி சேர்ந்து ஊரை ஏமாத்துறாங்களா? என்ன புருஷன்
இதோ இருக்கு கல்யாண பத்திரிக்கை. சரளா உள்ள இருக்காங்க, கிருஷ்ண இங்க இருக்கான். அடடே நீங்களும் பத்திரிக்கையோட வந்திருக்கீங்களா? நம்ம கேஸ் எல்லாம் வரிசையா நில்லுங்க. என்ன கலாட்டம் உன்னால வந்தது? நான் போனேன் ஏரியாவுக்கு, நீயும் போன. நீயும் போன. நீ வாய் மூடு. 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 ஹலோ, வாய் மூடு. அது அங்க இங்க கிடையாது. கியூ பெருசாயிட்ட போகுது. உட்டா ஸ்பெஷல் பஸ்ஸே விடுவாங்க போல இருக்கு. இங்க கவனிங்க, மரியாதை எல்லாரும் வெளியே போறீங்களா? போலீஸ கூப்பிடுவேன். கூப்பிடுவா? வேணாம், நானே வந்துட்டேன். மாமா, நான் தான் உங்க மாப்பிள்ள ராமலிங்கம். அதை நிரூபிக்கத்தான் போலீஸோட வந்திருக்கேன். சபாஷ், மோகன், கிருஷ்ணா, ராமலிங்கம், இந்த மூணு பேர்ல யாரு உண்மையான மாப்பிள்ள? நான் தான். நான் தான் மூணு முடிச்சு போட்டேன். மத்தவங்க ஒரு முடிச்சு குறைச்சதா போட்டாங்களா? நான் அம்மி முடிச்சேன். மத்தவங்க காலையா முடிச்சாங்க. கம்மன் ரிய நோ. நீ யாருமே எங்க வீட்டு மாப்பிள்ள இல்ல, எல்லாருமே ஃப்ராடு. உங்களையும் சேர்த்துதானே. மரியாதைய உண்மைய ஒத்துக்குங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எங்க அக்கா பொண்ணு கல்யாணம்னு போய் சொல்லி பத்திரிக்கை அடிச்சேன். எல்லாத்தையும் பணம் கலெக்ட் பண்ண என்ன மன்னிச்சிருங்க. ஹாஸ்டல் நடத்துறேன்னு சொல்லி பிட் நோட்டீஸ் அடிச்சு பணத்தை கலெக்ட் பண்ண என்னையும் மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்க. ஆமாங்க. ஆமா, ரவிங்கிற பையனுக்கு சரளாவை கட்டி கொடுக்க 25,000 வரட்சணை கட்டிக்கலாமே. கேட்க மாட்டேங்க. அந்த பையன் உங்க சரளாவை கைய பிடிச்சு இழுத்துட்டு ஓடட்டும். நாங்க சந்தோஷமா கை கட்டிச்சிருப்பேன். நான் அக்கா, நானும் சந்தோஷமா கட்டுறேன். ரவி, உங்களோட கல்யாண ப்ராப்ளம் சால்வ்டு. இவன் தான் உங்களோட வருங்கால மாப்பிள்ள. மாப்பிள்ள சொல்லி எங்க ரெண்டு பேர் மேல எந்த ஆக்ஷன் எடுக்காம சொல்லணும். அவர் ஆக்ஷனே எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் எங்க ஆபீஸ் அக்கௌண்டன்ட். இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் போகணும்னு ஆசைப்பட்டாரு, போட்டாரு. நீ சில எடுத்துருப்பா. அப்ப நாங்க கிளம்புறோம். பாரு போலாம். தம்பி, கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிச்சு அனுப்புறேன். கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வரணும். நிஜா பத்திரிகை தானே? நிஜா பத்திரிகை தான். அப்போ நான் இந்த மாயவர சீதாராம, தனிகாச்சலம், கிருஷ்ண இவங்க எல்லாம் கூட்டு போலாமா? நீ என்ன சொல்றீங்க? இவங்களை தான் சொன்னேன். தாராளமா கூட்டிட்டு போங்க.